ஹலோ மக்களே, வணக்கம். அனைவருக்கும் வணக்கங்க. பிஜிடிஆர்பி ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகிருக்குங்க. மேலே அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நாம் பார்க்கலாங்க. நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் இருக்க முடியுங்க. தற்போது பார்த்தீங்கன்னா அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டு இருக்காங்க. 15/9 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை மேல்நிலை கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அப்படி என்னான்னு பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை மேல்நிலை கல்வியில் பார்த்தீங்கன்னா 1/6/2023 முதல் 31/5/2024 முடிய அரசு மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் முதுநிலை ஆசிரியர்கள் உடற்கல்வி இயக்குநர் நிலை 1 மற்றும் கணினி பயிற்சி நிலை 1 ஆகிய ஆசிரியர்கள் பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற உள்ளவர்களின் விவரம் மற்றும் பணியிடம் மற்றும் பாடவரியாக அனுப்ப கொள்தல் தற்போது அது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாடவரியாக எங்களுக்கு வந்து அனுப்பும் அப்படின்ற மாதிரி அரசு தரப்பில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக தான் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு செய்ய செயலாளர் வந்து கடிதம் வந்து அனுப்பும் மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. அது என்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் என்று முழுமையாக பார்க்கலாங்க. அரசு மேல்நிலை பள்ளிகளில் பார்த்திங்கன்னா பணிபுரியும் முதுநிலை ஆசிரியர்களும் மேலும் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உடற்கல்வி இயக்குநர்கள் வந்து நிலை 1 மற்றும் கணினி பயிற்சி நிலை 1 பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா 1/6/2023 முதல் 31/5/2024 முடிய ஓய்வு பெற உள்ள ஆசிரியர்கள் வந்து விவரங்களை இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள படிவத்தில் பணியிட வாரியாக பாட வாரியாக தனித்தனி தாளில் பார்த்திங்கன்னா லீகல் எக்ஸல் சீட்டு தட்டச்சு செய்து DSEW3SEC@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு 18/9/2023 மாலை 3 மணிக்குள் தவறாமல் அனுப்புமாறு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் கேட்டுக்கொள்ளப்படுதுங்க. அந்த மாதிரி தற்போது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டு இருக்காங்க பள்ளிக்காலத்துறைங்க. இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் தாங்க. அனைவரும் பார்த்திங்கன்னா ஓய்வுப்பட்டால் புது புதிய ஆசிரியர்கள் வந்து பணிகள் அமர்த்துவாங்க. எந்தெந்த இடத்துல வந்தால் பணிபுரிகிறாங்களோ அந்தந்த இடத்துல பார்த்திங்கன்னா புது புதிய ஆசிரியர்கள் வந்து பணி அமர்த்துவாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல குட் நியூஸ் தாங்க. இப்போது வந்து பார்க்கலாங்க. தற்போது பார்த்திங்கன்னா டிபி வளாகத்தில் தற்போது வந்து போராட்டங்கள் வந்து பண்ணி மனுக்களையும் கொடுத்துட்டு வராங்க. வேலைகளுக்கு வந்து ஆசிரியர் பணி வேணும் என்றும் பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணிட்டு வராங்க. எங்களுக்கு வந்து நியமன தேர்வு வேணும், எங்களுக்கு வந்து எக்ஸாம் வேணும் என்று பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பு வந்து ஒரு ஒரு குறைக்கை வந்து வைத்துட்டு வராங்க. அரசு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி முடிவுகளாக எடுக்கும் என்று பார்த்துருந்து பார்க்கலாங்க. மேலும் TET TRB சம்பந்தமான அனைத்து விவரங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வேணுமெனில் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.